நீட் 2022க்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் எப்படி இருக்கணும், போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நீட் எக்ஸாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபெக்டிவ்லி, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் அண்ட் ஷெட்யூல் ஒரு நீட் டாப்பரே கொடுத்தாலும் அதை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி த பெஸ்ட் வெர்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஹக்கீம், MBBS ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. வெல்கம் டு அச்சீவிங் நீட். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் சொல்ல நினச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். எஸ் இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட நீட் 2022க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டடி பிளான்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீட் 2022 எக்ஸாம் யார் எழுத போகிறா, இப்போ ப்ரெசண்ட்டாக 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஸோ இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணணும் அப்படின்னா 2022க்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2022க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா மொதல் வந்து பார்த்தோம்னா உங்களோட அந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும். அண்டு இந்த லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமே நம்ம ஜெயிக்கணும், அது மாதிரி நீட் எக்ஸாம் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். இன்றைக்கி நினச்சா நாளைக்கு வந்து பாஸ் ஆகிட முடியாது, இன்றைக்கி படித்தா நாளைக்கு பாஸ் ஆகிட முடியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த லாங் டேர்ம் கோலை யார் ஒருத்தன் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஷார்ட் டேர்மாக கட் பண்ண தெரிஞ்சு அந்த சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோல்ஸை அக்யூரேட்டாக வந்து பார்த்தோம்னா அதை கரெக்டாக பண்ணி முடிக்கிறனோ அவனால தான் இந்த லாங் டேர்ம் கோலான இந்த நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸை நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கக்குள்ளேயும் அதுக்கு பேரலலாக நீட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டோட சிலபஸை பற்றி யோசிக்கவே கூடாது, நீட் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது, நீட் 2021 இப்போ வரப்போகுது இன்னும் 6 மந்தில் அதை பற்றி நீங்கள் அது எப்படி இருக்க போகுது, அதோட க்வெஸ்டின் பேப்பர் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றினா நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இப்போ கையில் கொடுத்தாச்சு, இனி உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கக்குள்ளேயும் உங்கள் 11th ஸ்டேட் போர்ட் சிலபஸோ இல்லை சிபிஎஸ்இ போர்ட் சிலபஸோ அதை முடிக்கிறப்ப அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேரலலாக நீட் எக்ஸாமுக்கு தேவையான உங்கள் 11th போர்ட் சிலபஸஸை வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படித்து எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி ஸோ ஒரு 50-50 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி ஆகணும். இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ இதை நம்ம உடச்சு தான் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் அண்ட் ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் கோலை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கணும். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தராக மூவ் ஆகுறப்ப நமக்கு என்ன என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஓவர் கம் த ஃபியர். ஸோ எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் கோலை நம்ம நினச்சிக்கிட்டு ஐயோ நம்ம படிக்கணுமே நீ 2022க்கும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சிலபஸை பார்த்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பயப்படுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி வரது என்ன அப்படின்னா ஃபியர் தான். ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கோல்ஸாக வந்து பார்த்தோம்னா உடச்சிடணும். ஸோ அதை சின்ன சின்னதாக நம்ம பிரேக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கோல்ஸையும் வந்து பார்த்தோம்னா நம்ம அச்சீவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபியர் வராது, மோட்டிவேஷன் வரும். ஸோ ஃபியரை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம் அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு ஷார்ட் டேர்ம் கோலையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட மோட்டிவேஷன் அப்படின்னா யாரோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறப்பையோ இல்லை ஒரு நீட் அஸ்பிரண்ட் சக்ஸஸ்ஃபுல் நீட் அஸ்பிரண்ட் என்ன மாதிரி ஒரு அஸ்பிரண்ட் பேசுகிறப்பையோ கிடைக்கிற மோட்டிவேஷன் கிடையாது. தட் இஸ் த ரியல் மோட்டிவேஷன். உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபீல் வரும், ஓகே நம்ம இந்த ஷார்ட் டேர்ம் கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா வரும். தட் இஸ் த ரியல் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் எப்போ உங்களுக்குள்ளே வருதோ அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீட் எக்ஸாமில் கிராக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் அதாவது நீட் 2022 எப்பயோ நடக்க போகிற எக்ஸாம் பற்றி இப்போ யோசிக்கக்கூடாது. உங்கள் 11th சிலபஸை நீங்கள் ஒழுங்காக படிக்கிறீங்களா, உங்கள் 11th சிலபஸ்லேருந்து வரப்போகிற கேள்விகளுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்களா, அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ இதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். தென் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் வருவோம், ஹவு டு மேனேஜ் போர்ட் சிலபஸ் அண்ட் நீட். நம்ம வந்து ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம், அதை இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டில் வந்து
பார்த்தினா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஷெடியூலை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ எப்படி வந்து ப்ரோ போர்ட் சிலபஸையும் நீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் டீச்சர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கவனிச்சிக்கணும். ஸோ டீச்சர் டீச் பண்ண உடனே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு புரியாமல் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரீடிங் உங்கள் புக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ அதை கற்று முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே பேரலாக ஒரு நல்ல ஒரு எம்சிக்யூ புக்கு, ஒரு எம்சிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல எம்சிக்யூ புக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் உங்கள் டீச்சர் என்ன டாபிக் நடத்தினாரு, உங்கள் ஸ்கூலில் என்ன டாபிக் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதிலிருந்து எம்சிக்யூவை சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் போர்டு எக்ஸாமுக்காக உங்கள் ஸ்கூலில் என்ன டீச் பண்ணுறாங்க அது ப்ளஸ் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸை டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப உங்களுக்கு ஈஸியாக போர்ட் சிலபஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். எம்சிக்யூவை சால்வ் பண்ணுறது மூலமாக நீட் எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம் சைட் பை சைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்களோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக அதுக்கு பேரலாக நீங்கள் எம்சிக்யூஸ் அதே டாப்பிக்கில் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய டாப்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணிடலாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் முடிகிறப்ப. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லெவன்த் சிலபஸில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 100% உங்களால் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியாதுனாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 60-70% அது எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹவு டு மேக் நோட்ஸ் எஃபெக்டிவ்லி. நிறைய பேர் கேட்டது எப்படி ப்ரோ நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா? ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்டேஜ் இது 10th வரைக்கும் படித்த மாதிரி இருக்கவே இருக்காது லெவன்த் ஸ்டாண்டர்ட். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் அண்ட் நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குமா தெரியும். ஃபஸ்ட்டு ரெண்டு வால்யூம் புக்ஸை பார்த்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிடும், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு வால்யூம் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன செய்யணும், என்ன டீச் பண்ணாலும் சரி உங்கள் டீச்சர் இல்லை நீங்களே ஏதாவது படித்தாலும் சரி நோட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ பேசிக் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து பழகணும். ஒன்ஸ் நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த டாப்பிக்கில் நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் யூ நோ நீட் டு டேக் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ், நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு விஷயம் நமக்கு புரிகிற வரைக்கும் அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ், பேசிக் ஃபார்முலாஸ், பேசிக் டெரிவேஷன்ஸ் எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயாலஜிக்கு வந்து ஜெனட்டிக்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். மிச்சம் எந்த பயாலஜி சிலபஸ்க்குமே நோட்ஸ் எடுக்காதீங்க, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டைம். பட் ஆனால் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது, கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. தென் வாட் இஸ் கன்சிஸ்டன்சி? ஸோ இதுக்கடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே நம்ம NEET 2021 ஸ்டடி பிளான் போட்டிருந்து எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டடி பிளான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். ஸோ அதில் நான் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்டான விஷயங்களை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கன்சிஸ்டன்சியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணாட்டினா கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாம் கிராக் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எய்தர் யூ கேன் கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் மோட்டிவேட்டட், அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஸோ இந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் அப்படிங்கிறது ஓவர் மோட்டிவேஷன். ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவை பாருங்கள் நீட் எக்ஸாமில் நீங்கள் 600 மதிப்பெண்களுக்கு மேல் பெறலாம் அப்படின்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னே அந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு ஓவர் மோட்டிவேஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம செய்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா அன்னைக்கு மட்டும் வந்து ஒரு 100 எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம், அன்னைக்கு மட்டும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம், அதுக்கடுத்து படிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எத்தனை எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும்? எஸ் மினிமம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் 11th படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு 40-50 எம்சிக்யூஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியே ஆகணும். பட் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு 10-20 பண்ணால் கூட போதும். பட் ஆனால் நீங்கள் அந்த 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் டெய்லி ஒரு 10 எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு 6 மந்த்தில் எவ்வளோ எம்சிக்யூஸ் இன்ட்டு 60 போட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 10 × 60 = 600 எம்சிக்யூஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து செய்யுங்க. ஸோ ஸ்டடி ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதான், ஸ்டடி ஹவர்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் தான் நம்மளால் எம்சிக்யூஸ் பண்ண முடியும். பட் ஆக்சுவல் ஸ்டடி ஹவர்ஸ் ஃபார் நீட் எக்ஸாம் அப்படின்னா தட் இஸ் எம்சிக்யூ சால்விங். ஸோ எம்சிக்யூ சால்விங்ஸ் எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுதான் ஆக்சுவல் ஸ்டடி ஹவர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டடி ஹவர்ஸில். அண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் இஸ் ஓவர் மோட்டிவேஷன், டோன்ட் கெட் ஓவர் மோட்டிவேட்டட்.
ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நான் இப்போ கொடுக்க போகிற ஒரு ஷெடியூலில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெஸ்ட் வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கொடுத்தப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணி கொடுத்துருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அதை டைப் பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்டை ஒருத்தர் சொல்லி தான் நான் வந்து எழுத சொன்னேன் இது எல்லாத்தையுமே இந்த ஷெடியூல் எல்லாமே. ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் ரைட் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கான PDFஓட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அண்ட் நம்ம டெலகிராமோட குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். நம்ம டெலகிராம் குரூப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நீட் சேவியர்ஸ் அண்ட் ஆல்சோ அச்சீவ் இன் நீட் தமிழ்நாடு, ரெண்டு டெலகிராம் குரூப் நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த PDFக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் இது வந்து நெக்ஸ்ட் 5 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். தி ஷெடியூல் இஸ் நாட் அட்வைசபிள் டு 12th ஸ்டூடெண்ட். இது 12th ஸ்டூடெண்ட்டோ ரிப்பீட்டர்ஸோ ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒன்லி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு ரை நீட் எக்ஸாம் இன் நீட் 2022. ஓகே, அடுத்து இது நம்ம 5 ஸ்லாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக இல்லாமல் இருக்கலாம், பட் PDF டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 5 ஸ்லாட்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்லாட்டும் 30 டேஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்லாட்டும் 1 மந்த். ஸோ அப்போ 5 ஸ்லாட்ஸ் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் 5th ஸ்லாட் மட்டும் ஒன்லி 20 டேஸ் தான், ஏன்னா அங்கே வந்து நம்ம ஈஸியான சாப்டர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்லாட்ஸ் இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தீபாவளி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 தீபாவளி, விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இந்த ஷெடியூலோட 1st ஸ்லாட்டோட எண்டிங் டேட் வந்து டிசம்பர் 14, அண்ட் அதுக்கடுத்து ஸ்லாட்டிக் டெஸ்ட் டிசம்பர் 15. ஸோ இந்த ஸ்லாட்டிக் டெஸ்ட்னா நம்ம டெலகிராம் சேனல் நீட் தமிழ் நீட் சேவியர்ஸ் அண்ட் அச்சீவ் இன் நீட் தமிழ்நாடு இந்த டெலகிராம் குரூப்பில் தான் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஓகே, ஸோ போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1st ஸ்லாட்டுக்கு என்ன அப்படின்னா பயாலஜிக்கு லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். தென் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து 11th சிலபஸ் தான், ஸ்லாட் 2, ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5. ஸோ இது எல்லா ஸ்லாட்டிக் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கண்டக்ட் பண்ணுவோம். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வேணும், 11th சிலபஸ் மட்டும் ஃபுல் டெஸ்ட் வேணும்னா உங்களோட போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஷெடியூல் அண்ட் ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஒரு உங்களுக்கு தேவைப்படுற நம்ம சேனல் வந்து வீக்லி 1 வீடியோ தான் வரும். பட் ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க, யார் வந்து இந்த வீடியோ அதிகமாக கேட்டிருக்காங்க, எத்தனை பேர், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான தேவைப்படுற வீடியோஸ் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற எக்ஸாமுக்கு தேவைப்படுற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கடுத்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.